الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبغولتهن أو آبائهن أو آباء بغولتهن أو أبنائهن أو أبناء بغولتهن إلى آخر الآية. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சூரத்துன்னூருடைய 31வது திருவசனத்தின் ஒரு பகுதியினை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு நசீபாக்கினான். இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதும் பொழுதெல்லாம் சிந்தனைக்கு வருவது என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய திருவசனங்களையெல்லாம் ஓதி பரக்கத்து பெறக்கூடிய நாம் இவைகளை எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம், எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை யோசிக்கும் பொழுதெல்லாம் ரொம்பவும் வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், உண்மையிலேயே குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட ஒரே ஒரு நோக்கம் ஹுதல் லின்நாஸ், மனித சமூகம், மனித கோடிகள் இந்த திருக்குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், வாழ்க்கையில் செயல்பாடுகளாக, வாழ்க்கையின் செயலாக இந்த குர்ஆன் வெளியாக வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய உண்மையான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதியும் நன்மைகள் தேடிக்கொள்ளலாம், குர்ஆனை ஓதியும் வரக்கத்துகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனாலும் கூட குர்ஆன் கொடுக்கப்பட்ட நோக்கம், இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய புத்திமதிகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதனுடைய உறுப்புகள் எப்படி பாதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக புத்திமதிகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் கண் சம்பந்தப்பட்ட அதிகமான புத்திமதிகளை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் சென்ற பல வாரங்களாக கண்ணுடன் சம்பந்தப்பட்ட கண்ணை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கண் எப்படிப்பட்ட ஒரு ஞாபகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பல விடயங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கினான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த அடிப்படையில் தான் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பார்வைகளை கீழே வைத்துக் கொள்ளுங்கள், கண் என்று சொல்லக்கூடியதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகம் என்று சொல்லக்கூடிய பல விடயங்களை சென்ற பல வாரங்களாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு நசீபாக்கினான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் கண்ணை பற்றி சொல்லும் பொழுது, மக்களுடைய வீடுகளுக்குள்ளே உங்களுடைய கண்களை போட்டுவிட வேண்டாம், இதே போன்றே மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தில் சிலரை விடவும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தனவாத பொருட்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், துனியாவுடைய அலங்காரங்களை கொடுத்திருக்கிறான். இவைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் பயந்து விட வேண்டாம், இவைகளை நீங்கள் பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமைத்துகளை அறுக்குடைகளை நீங்கள் நிராகரித்து விட வேண்டாம். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இதோ இவர்களுக்கு இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த துனியாவுடைய இந்த உலகத்தினுடைய தற்காலிக உலகத்தினுடைய இன்பங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பார்ப்பதற்காக வேண்டிய உங்களுடைய கண்களை நீங்கள் போட்டுவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால், இவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவர்களை சோதிப்பதற்காக வேண்டி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனால், நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், யாரு கண்ணை பாதுகாத்துக் கொள்வானோ பாவமான கர்மங்களை விட்டும் அவுரஸஹுல்லாஹு நூரன் ஃபி பஸீரத்திஹி ஐ ஃபி கல்பிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொண்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்கு பகரமாக அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறான், ஒரு ஒளியை கொடுக்கிறான்,
ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு வகையான பிரகாசம், அவனுடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஆளுமை. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணை பாதுகாத்துக் கொண்டால் அதற்கு வெகுமதியாக தரக்கூடியது தான் அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான பிரகாசத்தை உருவாக்குகிறான், ஒரு வகையான நூலை உருவாக்குகிறான். ஏனென்று சொன்னால் குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, கண்ணை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அடுத்ததாக உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன் காரணம் என்றால் கண்ணுக்கும் உள்ளத்துக்கும் இடையில் நெருங்கின உறவு இருக்கிறது. நாங்கள் கண்ணால் ஒன்றை பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த கண்ணால் ஒன்றை பார்த்த உடனேயே அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய எதிர்த்தாக்கம் உள்ளத்தில் வந்து அமரத்தான் செய்கிறது. ஒரு பெண்ணை கண்ணால் பார்த்து விட்டோமா, ஏதோ ஒரு ஊசலாட்டம் உள்ளத்தில் உருவாகத்தான் செய்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அழகான ஒரு பொருளை கண்ணால் பார்த்து விட்டால் அதனுடைய ஒரு தாக்கம் உள்ளத்தில் படத்தான் செய்கிறது. இது நான் சொல்லவில்லை, படைத்தவன் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான். உங்களுடைய கண் செய்யக்கூடிய மாறுபாட்டையும் அவன் அறிந்தவனாக இருக்குகிறான். அது மாத்திரமல்ல, அந்த கண்ணுடைய மாறுபாட்டுக்கு பிறகு உங்களுடைய உள்ளத்திலே மறைக்கக்கூடிய, நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒன்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். கணவன் கணவனுடன் போய்க் கொண்டிருக்கக்கூடிய மனைவி ஒன்றை பார்க்குகிறாள், ஒரு உடையத்தை காணுகிறாள், அவளுக்கு ஒரு ஆசை வருகிறது, இந்த பொருளை என்னுடைய வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போனால் நல்லம். ஆனாலும் கூட கணவனுடைய பொருளாதார நிலையை யோசிக்கிறாள், கணவனுடைய பொருளாதார நிலையை யோசித்து அப்படியே மௌனமாக இருந்து விடுகிறாள். அவளுடைய ஆசையை வெளிப்படுத்தவில்லை, அவளுடைய தேவையை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய உள்ளம் மறைக்கக்கூடிய அந்த ஒன்றையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன். வெறுமனே கண் பார்க்கிறது மட்டுமல்ல, கண் ஒன்றை பார்த்தால் அதனுடைய எதிர்த்தாக்கம் உள்ளத்தில் வந்து அதனுடைய எதிரொலி உள்ளத்தில் பிரகாசிக்க செய்கிறது. இதே போலத்தான் குர்ஆனுடைய இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது அவர்களுக்கு மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கும். தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதனால் உள்ளத்தினுடைய பரிசுத்தம் உருவாகிறது. சூரத்து நூறுடைய 29வது ஆயத்து மிக தெளிவாக சொல்லுகிறது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது அவர்களுடைய உள்ள பரிசுத்தத்துக்கு உளச்சுத்தத்துக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும், மிகவும் அழகானதாக இருக்கும். சொல் நிறைய நாயகனே சொல்லுங்கள், கண்ணை பற்றி பேசிய அல்லாஹ் உள்ளத்தை பற்றி பேசுகிறான். கண்ணை சொல்லிவிட்டு உள்ளத்தை சொல்லுகிறான், செவியை சொல்லிவிட்டு உள்ளத்தை சொல்லுகிறான். இன்ன சம் நிச்சயமாக உங்களுடைய செவிப்புலன், நாங்கள் கேட்கிறோம், குர்ஆனையும் கேட்கிறோம், பாட்டையும் கேட்கிறோம், உண்மையையும் கேட்கிறோம், பொய்யையும் கேட்கிறோம், கோலையும் கேட்கிறோம், புறத்தையும் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுடைய செவி, நீங்க கேட்கிறீங்களே, இந்த சக்தி கேட்கும் சக்தி, அல்லாஹ் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஆளுமையை தந்திருக்கிறான். உல் பசர், உங்களுடைய பார்வை, சுபஹானல்லாஹ், எதையெல்லாம் பார்க்கிறது, எப்படியெல்லாம் பார்க்கிறது, ஓர கண் கொண்டு பார்க்கிறது, யாருக்கும் தெரியாமல் பார்க்கிறது, அன்பா அன்பு கண் கொண்டு பார்க்கிறது, கோபக்கண் கொண்டு பார்க்கிறது, பாசக்கண் கொண்டு பார்க்கிறது, பல வகையான பார்வைகள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னசம், நிச்சயமாக கேள்வி உங்களுடைய பார்வை, இது மாத்திரமல்ல, உங்களுடைய உள்ளம் ஆத்மா, கண்ணால் ஒன்றை பார்த்து விட்டால் உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டம், உள்ளத்தில் உருவாகக்கூடிய எண்ணங்கள், இவைகளை பற்றியெல்லாம் நாளை கயாமத்தில் உங்களுக்கு விசாரிக்கப்படும். நீங்கள் கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால் கண்ணை பற்றி பேசிய அல்லாஹ் உள்ளத்தை பற்றி சொல்லுகிறான். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறைத்து வைத்திருக்கக்கூடிய அத்துணை இமேஜுகளையும் அத்துணை படங்களையும் அல்லாஹ் நாளை கயாமத்தில் படம் பிடித்து காட்டுவான். சுபஹானல்லாஹ். நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் ஆச்சரியப்படுகிறோம், ஒரு சின்ன ஒரு சிம் கார்டு சொல்றாங்க, இது 32 GB, இது 64 GB, இது பெரிய எத்தனையோ ஜிபி, எத்தனையோ மெகாபைட் இதில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லி போட்டு, சுபஹானல்லாஹ், நடந்து முடிந்த ஒரு ஃபங்க்ஷன், நடந்து முடிந்த ஒரு நாளுடைய ஃபங்க்ஷனை ஒரு சின்ன ஒரு சிம்ல அப்படியே சேவ் பண்ணி கொண்டு வராங்க. நாங்கள் சொல்றோம், இந்த நாளுடைய அத்தனை அசைவுகளும் இந்த சிம்முள்ளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஐபோன்ல சுபஹானல்லாஹ் எடுக்கப்பட்ட போட்டோக்கள், பேசின பேச்சுக்கள், டைப் பண்ணின அந்த எழுத்துக்கள் அனைத்தும் அங்க பதிவாக இருக்கிறது.
இதை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்றிருந்தால், அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த மூளையினால் ஐபோனையும் கண்டுபிடித்தார்கள், இந்த டெக்னாலஜியை கண்டுபிடித்தார்கள், அங்கே சேவ் பண்றாங்க, இதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் என்ன டெக்னாலஜி இருக்கும், அல்லாஹ்விடத்தில் என்ன டெக்னாலஜி இருக்கும், அல்லாஹ் எப்படி மறைத்து வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க உங்களோட சிம் கார்டில் இருக்கக்கூடிய அந்த போட்டோக்களையும் அந்த பழைய படத்தையும் அங்க எடுத்த வீடியோவையும் நீங்க ரிப்பீட் பண்ணி பார்க்கறது போல, திருப்பி திருப்பி பார்க்கறது போல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய உள்ளத்தில் ஊசலாட மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த இமேஜுகளையும் அந்த படங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கப் போகிறது? அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வெறுமனே கண் மாத்திரமல்ல, கண்ணால் ஒன்றை பார்த்து விட்டால் அதனுடைய தாக்கம் உள்ளத்தில் உருவாக செய்கிறது. இதைத்தான் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஃபிழ பஸரஹு, யாரு தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்வாரோ, ஔரஸஹு அல்லாஹு நூரன் ஃபீ பஸீரத்திஹி, அவனுடைய அகப்பார்வையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு ஒரு பிரகாசத்தை உருவாக்கி வைப்பான், அவனுக்கு ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, மாமின் முஸ்லிமின் யம் மு இலா மஹாசினி இம்ராஅத்தின், ஒரு முஸ்லிமான மனிதர் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டுவிட்டான், திடீர் என்று சொல்லி முதல் பார்வை, பாதையில போய்க் கொண்டிருக்கிறார், சலாம் கொடுக்கிறார், தொழுகையில அந்த பக்கமாக பார்த்தால் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார், அழகான ஒரு பெண், அல்லாஹ் பெண்களுக்கு அழகை கொடுத்திருக்கிறார், பெண்களுக்கு அல்லாஹ் நசீகரமான அழகை கொடுத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், மாமின் முஸ்லிமின் யம்புரு இலா மஹாசினி இம்ராஅத்தின் சும்மா யகுல்லு பஸரஹு, ஒரு பார்வை தான் பார்த்தாரு, அப்படியே பார்வையை கீழே வைத்துக் கொண்டார், அதற்கு பிறகு இரண்டாவது பார்வை, இரண்டாவது முறையாக கண்ணை தூக்கி அவர் பார்க்கல, இரண்டாவது முறையாக கை கண்ணாடியில பார்க்கவும் இல்லை, இரண்டாவது முறையாக பின்னுக்கு பார்க்கிற அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பின்னுக்கு பார்க்கிற கண்ணாடியால பார்க்கவும் இல்லை, பார்வையை கீழே வைத்துக் கொண்டார், ஒரே ஒன்றுக்காக வேண்டி, என்னுடைய அல்லாஹ் என்னை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், என்னுடைய அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கின் ஒன்றை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய அல்லாஹ் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன ஒன்றை செய்ய மாட்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் முஸ்லிமின் யம்புரு இலா மஹாசினி இம்ராஅத்தின், ஒரு பெண்ணுடைய அழகை கண்டுவிட்டு, சும்மா யஹுப்பு பஸரஹு, அவன் பார்வையை கீழே வைத்துக் கொள்கிறான், இல்லா அஹ்லபஹு அல்லாஹு லஹு இபாதத்தன் யஜிது ஹலாவத்தஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவனுக்கு கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா, இவர் செய்த இந்த நற்காரியத்துக்கு அல்லாஹ் வெகுமதி கொடுப்பான், என்ன வெகுமதி என்று சொன்னால், அல்லாஹ் இவருக்கு சில இபாதத்துகளை கொடுப்பான், அந்த இபாதத்துடைய சுவையை அவர் இந்த உலகத்திலே ருசித்து பார்ப்பான். சாப்பாடு சாப்பிடுகிறோம், மட்டிலாட்டத்தினுடைய ருசியை நாங்கள் சுவைப்பது போன்று நல்லோர்கள் தொழுகையினுடைய சுவையை சுவைப்பார்கள், நல்லோர்கள் நோன்பினுடைய சுவையை ருசிப்பார்கள், சஹஜத்துடைய இன்பத்திலே அவர்கள் மூழ்கி நிற்பார்கள், நாங்கள் நினைப்போம் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சஹஜத்தில் இன்பம் கொண்டாடுகிறார்கள், தொழுகையில் இன்பம் கொண்டாடுகிறார்கள். எங்களுடைய தலைவர் சரதாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரத்து ஐனீ ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிச்சு தொழுகையில் இருக்கிறது, என்னுடைய கண்ணுக்கு குளிச்சு, என்னுடைய கண்ணுக்கு கூல்னஸ், அதாவது குளிமை தொழுகையில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கண்ணை பாதுகாத்துக் கொண்டால் தொழுகையில் ஹலாவத்து கிடைக்கும், குர்ஆனுடைய திலாவத்தில் ஹலாவத்து கிடைக்கும், தஹஜ்ஜத்தில் ஹலாவத்து கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எதை பேசுகிறோமோ எதை கேட்கிறோமோ இதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக, நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எனவே கண்ணுடைய விடயத்தில் கண்ணை பாதுகாத்துக் கொள்வோம், கண்ணை அறாமான இடங்களில் இந்த கண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்துடைய நாளையில் குல்லு ஐனின் பாக்கியத்தும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் எல்லா கண்களும் அழுது கொண்டே இருக்கும், உலக கியாமத்துடைய நாளையில் எல்லா கண்களும் அழுது கொண்டிருக்கும், எல்லா மனிதர்களும் யானஃப்சி யானஃப்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர முழு பேரும் சொல்லுவார்கள், யா நஃப்சி என்னை பாதுகாரு, என்னுடைய ஆத்மாவே
என்னுடைய விமோசனமே, எனக்கு எப்படி விமோசனம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் முழு பேரும் கயாமத்துடைய நாளையில் சகோதரன் சகோதரனை விட்டு, குழந்தைகளை விட்டு பெற்றோர், பெற்றோரை விட்டு குழந்தைகள், நண்பனை விட்டு நண்பன், நண்பியை விட்டு நண்பி, அப்படி ஓடிக்கொண்டிருப்பார்கள். அனைவரும் ஓடுவார்கள். எங்க ஓடுவார்கள் சொன்னால், என்னை பாதுகாரு, இதை நாங்கள் கண்ணால பார்த்தோம். சென்ற ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட பூகம்பம், ஏற்பட்ட ஒரு அசைவு, அது அது கயாமத்து வர இல்ல, அது சுனாமி வர இல்ல, சுனாமி வரப்போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு அலர்ட், ஒரு அறிவித்தல். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கோலங்கள். எட்டாவது மாடியில் இருந்த தாய் சுபஹானல்லாஹ், யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை அன்றைக்கு கண்ணால பார்த்திருக்கிறாங்க. குழந்தை தொட்டில்ல தூங்கிக் கொண்டிருக்கிறது, குழந்தை கட்டில உறங்கிக் கொண்டிருக்கிறது, தாய் கீழே வந்துதான் இந்த புள்ள எங்கே என்று சொல்லி கேட்கிறார். தாய் கீழே வந்துதான் இந்த புள்ள எங்க என்று கேட்கிறார். எட்டாவது மாடியில புள்ள தூங்குது. அந்த தாய்க்கு போய் மீண்டும் அந்த புள்ளை எடுத்துக் கொண்டு வர தைரியம் இருக்கல்ல. வீட்டில வேலை செய்யக்கூடிய அந்த சேவன் வேலத்தை நடப்பறான், அந்த புள்ளை எடுத்துக் கொண்டு வா, நீ அழிந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த புள்ள அழிந்தாலும் பிரச்சனை இல்லை, யானப்சி என்ன நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹ் இருந்து நின்று எங்களுக்கு காட்டுகிறான். தயாமத் இப்படித்தான் வரும், தயாமத்து வந்தா இப்படித்தான் இருக்கும். உலகம் ஆட இல்ல, உலகத்தினுடைய ஒரு பகுதி அல்லாஹ் காட்டினான். நாளை அல்லாஹ் சொல்றான், இதா ஜுல் ஜிலத்தில் அர்லு ஜில்ஜாலஹா, முழு உலகமும் ஆடும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு முழு உலகமும் ஆடும். ஒரு உலகத்து ஆடுவது மாத்திரமல்ல, மலைகள் பஞ்சாக பறக்கும், பறக்கத்தான் போகிறது, பறக்குமாவல்ல, பறக்கத்தான் போகிறது. அல் காரிஅத்தும் அல் காரிஆ வமா அத்ராக்கும் அல் காரிஆ யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராஷில் மப்ஸூத் வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்லில் மன்ஃபூஸ். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, மலைகள் பஞ்சாக பறக்கக்கூடிய நாள் எப்படி இருக்கும். குழந்தை கட்டில் தூங்குவதல்ல, கற்பிணி தாயினுடைய கற்பம் கரைந்து கீழே கொட்டிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சுனாமி, இப்படிப்பட்ட ஒரு பூகம்பம், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பீக்கை நாங்கள் சந்திக்கத்தான் இருக்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, நாளை கயாமத்துடைய நாளையில் முழு பேரும் அழுது கொண்டிருப்பார்கள், சஞ்சலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, குல்லு ஐனின் பாக்கியத் பாக்கியத்துன் யௌமல் கயாமா, கயாமத்துடைய நாளையில் உலகத்தில் உள்ள எல்லா கண்களும் அழுது கொண்டிருக்கும். மூணே மூணு கண்களை தவிர, இல்ல ஐனன் ஒரு கண், வல்லத் அன் மஹாரிமில்லா, அல்லாஹ்கள் ஹராமாக்கப்பட்ட விடயங்களுக்கு முன்னால் அந்த கண்ணை கீழே வைத்துக் கொண்டார், பார்வையை கீழே வைத்துக் கொண்டார். ஹராமான எதையும் தன் கண்ணால் பார்க்கல, ஹராமான எதையும் தன்னுடைய கண்ணால் அவர் டீல் பண்ண இல்ல, பார்வையை கீழே வைத்துக் கொண்டார். அல்லாஹினால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டும் தன்னை கண்ணை பாதுகாத்துக் கொள்வது. நாம் அனைவரும் இதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஜிஹாது இந்த ஜிஹாது தான். இந்த ஜிஹாது என்று சொன்னால் கண்ணை பாதுகாக்கிற ஜிஹாது, கண்ணை பாதுகாக்கிற ஜிஹாது. தொழுகை ஒரு ஜிஹாத், நோன்பு ஒரு ஜிஹாதாக இருந்தாலும் கண்ணை பாதுகாக்கிற ஜிஹாத் இருக்கிறதே, இது மிக தக்கமான, மிகவும் ஒரு முக்கியமான ஜிஹாத் என்பதை, ஒரு முயற்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட எந்த ஒரு கருமத்துக்கு முன்னாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் என்று சொன்னால், எங்களுடைய பார்வையை நாங்கள் விடமாட்டோம், பார்வையை பாதுகாத்துக் கொள்வோம். பார்வையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும், நாங்கள் உழைப்பு செய்ய வேண்டும். எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, இந்தியாவில் இருந்த, இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் தான் ஆலம்கீர் என்று சொல்லக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஃபதாவா ஆலம்கீர் என்று சொன்னால், அவர் அரசராகவும் இருக்கிறார், முஃப்தியாகவும் இருக்கிறார். அவருடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட ஃபத்வாக்களை அவருடைய அவருக்கு பின்னால் வந்தவர்கள் ஃபதாவா ஆலம்கீர் என்று சொல்லி அதை தொகுத்திருக்கிறார்கள். பெரிய பல பாகங்களை கொண்ட ஒரு கிதாபு தான் ஃபதாவா ஹனபி மதுஹபுடைய, ஹனபி முஸ்லிமுடைய ஒரு மிக முக்கியமான கிதாபாக அந்த கிதாபு பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய உஸ்தாத் முல்லா ஜீவன் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய உஸ்தாத் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடியவர், அவருக்கு மௌத்து வந்து விட்டது. அவருடைய சக்கராத், அவர் மௌத்தாக சக்கராத் இருக்கிறார். அவர் ஒரு வசியத்தை நிறைவேற்றார்.
என்னுடைய ஜனாசாவை யாரு தொழுவிக்க வேண்டும், என்னுடைய ஜனாசாவை யாரு தொழுவிக்க வேண்டும்? சுபஹானல்லாஹ். பிராணின் என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க வேண்டியவர் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு கடிதம் ஒரு வசியத்தில் இருக்கிறார். அதுல சொல்லி இருக்கிறார், என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்கக்கூடியவர் மூணு நிபந்தனைகளுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை, அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு தஹஜ்ஜத்து மிஸ்ஸாக இருக்கக்கூடாது. தஹஜ்ஜத்து தவறு இல்லை, வளமையாக நேமமாக தஹஜ்ஜத்து தொழுதிருப்பார். இரண்டாவது சொல்லுகிறார், அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவர் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தும் மகரம் இல்லாத எந்த ஒரு பெண்ணையும் அவர் ஏறெடுத்தும் பார்த்திருக்க மாட்டார். மூணாவது, அவருக்கு அசருடைய முந்தின சுண்ணத் ஒருபோதும் தப்பியிருக்க மாட்டார். அசருடைய முந்தின சுண்ணத்தை குறிப்பிட்ட காரணம் என்னவென்று சொன்னால், ஹனவி மதுகபை பொறுத்தவரையில் அது அசருடைய முந்தின சுண்ணத்து, அவர்களுக்கு சுண்ணத்தை வாக்கதாவாக இல்ல, சாமி மதுகபிலையும் சுண்ணத்தை வாக்கதாவாக இல்ல, அது ஒரு முக்கியமான சுண்ணத்தாக இல்ல, அந்த சுண்ணத்தையே நேமமாக வளமையாக தொழுது வரக்கூடியவராக இருந்திருப்பார் என்றிருந்தால் ஏனைய சுண்ணத்துகளை நாங்கள் மட்டுப்படுத்தி ஏனைய சுண்ணத்துகள் எப்படி இருக்கும் என்பதை யூகித்துக் கொள்வோம். இதை வைத்துத்தான் முல்லா ஜீவன் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், பருவ வயதை அடைந்ததிலிருந்து ஒரு ஹராமாக்கப்பட்ட மகரம் இல்லாத எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்திராத ஒருவர் தான் என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வசியத்தில் இணைத்து விட்டார். ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டதே ஜாமியா மஸ்ஜித் மில்லியிலே, ஏழாம் செய்யப்படுகிறதே, அறிவித்தல் செய்யப்படுகிறதே, வசியத்து நாமா வாசிக்கப்படுகிறதே, யாரும் இருந்தால் முன்னுக்கு வாருங்கள் ஜனாசாவை தொழுவிப்பதற்காக வேண்டி. யாருமே வர இல்ல, யாருமே வர இல்ல. கடைசியாக ஆலம்கீர், மன்னர் ஆலம்கீர் முன்னுக்கு வந்தார், வீரனடை போட்டு வந்தார். ஹஜ்ரத் அவருடைய முகத்தை திறந்து சொன்னார், முகத்தை பார்த்து சொன்னார், என்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக உங்களுக்கு என்ன லாபம் கிடைத்தது என்று சொல்லிவிட்டுத்தான் ஜனாசாவை தொழுவித்தார்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் ஜனாசாவுக்கு முன்னால் வந்த நாலு தக்பீர் கட்டினார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இன்றிலிருந்தாவது பேசக்கூடிய எனக்கும் அல்லா தௌஃபீக் செய்வானாக, கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லா தௌஃபீக் செய்வானாக. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உலகத்தில் எங்களுக்கு எல்லா வகையான இல்மும் கிடைக்கும், எல்லா வகையான பாக்கியங்களும் கிடைக்கும், எல்லா வகையான அகப்பார்வையும் கிடைக்கும். எப்ப என்று சொன்னால், எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டால், ஹராமான விடயங்களை விட்டும் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டும் எங்களுடைய கண்ணை பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இடத்தில் எங்களை கொண்டு போய் வைப்பான். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது ஒரு கண்ணும் கயாமத்துடைய நாளையில் விழித்து நிற்கும், அறமாட்டாது, செழித்துக் கொண்டிருக்கும். அந்த கண் எந்த கண் என்று சொன்னால், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போனவர்கள், தாவத்துக்காக வேண்டி போனவர்கள், அவர்களுடைய பொருட்களை, அவர்களுடைய சொத்துக்களை, உடைமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி விழித்திருந்த கண். ஜிஹாதுக்கு போனவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஜிஹாதுக்காக வேண்டி போனவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் பேர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கண்ணும் நாளை கயாமத்தில் சிரித்துக்கும், நாளை கயாமத்துடைய நாளையில் அழாத கண்ணாக இருக்கும் என்பதை சொல்லிவிட்டு மூணாவது சொன்னார்கள், இன்னும் ஒரு கண், ஒரு கொசுவினுடைய தலை பிரமாணம் அளவு அல்லாஹுடைய பயத்தினால் கண்ணீர் கொட்டிய, கண்ணீர் சிந்திய கண். எந்த அளவு என்று சொன்னா, ஒரு கொசுவினுடைய தலை அளவு பிரமாணம், ஒரு சொட்டு கண்ணீர். இந்த உலகத்தில், இந்த பூ உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக, அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக ஒரு சொட்டு கண்ணீர் கொட்டக்கூடிய பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமோ, அவர்களுடைய கண் நாளை கயாமத்தில் அழக்கூடிய கண்ணாக இருக்க மாட்டார். அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக, மாப்பட ஜனாசாவில் அல்ல, கும்மட மௌத்துக்காக வேண்டி அல்ல, குழந்தைகள் பிரிந்து விட்டாங்க என்பதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக, அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவனாக, அல்லாஹுடைய மன்னிப்பை தேடியவனாக, அல்லாஹுடைய குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு முன்னால யாருக்கு கண்ணால் கண்ணீர் கொட்டுமோ, யாருடைய கண்கள் அழுமோ, அவர்களுடைய கண் நாளை கயாமத்தில் அழாத கண்ணாக இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டார்கள்.
குரானுடைய பல ஆயத்தின் வாயிலாக அழுகையின் சக்தி அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். அழ வேண்டும், கண்கள் தண்ணீரை கொட்ட வேண்டும், உடுப்பை தண்ணீரை கொண்டு சுத்தமாக்குவது போன்று உள்ளத்தினுடைய பாவத்தை தண்ணீரை கொண்டு சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை உலமாக்கள் சொல்லியிருக்கார்கள். இதைத்தான் குரான் சொல்லிக் காட்டுகிறது, சஹாபாக்களை பற்றி சொல்கிறது. அதாவது கிறிஸ்தவ பாதர்மார், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த துறவிகள் சுபஹானல்லாஹ், கிறிஸ்தவர்களை பற்றி குரான் புகழ்ந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை பற்றி குரான் பேசியிருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, இவங்க யாரு தெரியுமா, முஸ்லீம்களுக்கு ரொம்ப இரக்கம் உள்ள மக்களாக இருப்பார்கள். அவருடைய உள்ளத்தில் ஒரு வகையான கருணை இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் ஒரு வகையான பாசம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வாங்க சொன்னால், உங்களை கண்டால், முஸ்லீம்களை கண்டால் கனிவாக நடந்து கொள்வார்கள், கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி குர்ஆன் இந்த கிறிஸ்தவ சமூகத்தை புகழ்ந்திருக்கிறது. ஈமான் கொண்ட மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக, மிகவும் கிட்ட இருக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் யாரு தெரியுமா, இந்த கிறிஸ்தவ சமூகம் யாரு தெரியுமா, இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா, இவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா. وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ. நபியுடைய காலத்தில் சில கிறிஸ்தவ பாதர்மார் வந்தார்கள் எத்தியோப்பியாவிலிருந்து, நஜ்ஜாஷி மன்ன அனுப்பி வைத்தான். இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு உலமாக்கள், இஞ்சியிலை படித்தவர்கள், உண்மையான உலமாக்கள், ஹக்கான அறிவாளிகள், துறவிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யாசீனை ஆரம்பித்தார்கள், சூரா யாசீனை ஓத ஆரம்பித்தார்கள். ஓதிக்கொண்டே போகிறார்கள், திலாவத்து செய்து கொண்டே போகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிக் கொண்டே இருக்கிறான். நபியே நாயகமே, உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனுடைய திருவசனங்களை அவங்க செவிமடுப்பாங்க என்றிருந்தால், அவர்களுடைய கண்களை நீங்க பார்த்தீங்க, கண்ணீரை கொட்டிக்கொண்டிருக்கிறது. எதன் காரணமாக என்றால், அவனுடைய இஞ்சியில் சொல்லப்பட்ட உண்மைகளை தானே நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த உண்மைகளை ஏற்கனவே அறிந்திருக்கிறாங்க, அறிந்த உண்மைகளை நீங்க திருப்பிச் சொல்வதன் காரணமாக அந்த ஹக்கை விளங்கிய நிலையில் அவர்கள் கண்ணால் கண்ணீர் கொட்டுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஓதப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழக்கூடிய மக்களுடைய கண்ணீரை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இதே போலத்தான் இன்னொரு கட்டத்தில் சஹாபாக்கள் அழுதார்கள், இன்னொரு கட்டத்தில் சஹாபாக்கள் அழுதார்கள். ஒரு யுத்தத்துக்காக வேண்டி ஆயத்தம் செய்யப்பட்டு விட்டது, எல்லா சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, பெரிய கூட்டம், ஆனால் ஏற்பாடுகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தில் நாலு பேர் ஏற்றி, அஞ்சு பேரை ஏற்றி அப்படியே டேர்ன் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஆனால் பெரிய ஒரு படையை பேசிட்டாங்க, எல்லாரும் பேசிட்டாங்க, ஒரு கூட்டத்துக்கு வாகனம் கிடைக்கல. அவர்களுக்கு என்ன செய்யலன்னு சொன்னா, போறதுக்குரிய ஏறு வாகனம் இல்ல, ஏற்பாடு இல்லாதின் காரணமாக அவர்கள் மதீனாவிலேயே தங்க வேண்டிய கட்டம் உருவாகிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த யுத்தத்துக்கு போன மக்களை பார்த்து புகழ்வதை போன்று, அவங்க மதீனாவில் தங்கிட்டாங்க, மதீனாவில் நிக்கிறாங்க, போறதுக்கு வசதி இல்லை, ஆனா அவங்களுக்கு போறதுக்கு ஏற்பாடு இல்லாதின் காரணமாக எப்படி நின்றாங்கன்றத சொல்லும் பொழுது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கவலையின் காரணமாக எங்களுக்கும் செலவழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, எங்களுக்கும் ஒரு வாகனம் இருந்தா நாங்களும் போயிருப்போமே, எனக்கும் பாக்கியம் இருந்தா, எனக்கும் அல்லாஹ் ஏதாவது தந்திருந்தா நானும் செலவழித்திருப்பேனே என்று சொல்லக்கூடிய கவலையின் காரணமாக அழுத நிலையில் உங்களுடைய சபையை விட்டு விரும்பி போறாங்க நபியே என்று சொல்லி அல்லாஹ் அந்த திரும்பி அழுது கொண்டு திரும்பி போன சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்திருக்கிறான். பணக்கார வர்க்கத்தை பார்த்து நாங்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பணக்கார வர்க்கத்தை பார்த்து நாங்கள் எங்களின் மீது கவலைப்பட்டுக் கொள்வோம்.
அல்லாஹ் செல்வந்தர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், பள்ளி கட்டுகிறார்கள், மதரசாக்களுக்கு செலவழிக்கிறார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள், நல்ல கர்மங்கள் செய்கிறார்கள். நாங்கள் பொறாமப்பட தேவையில்லை. நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், அவர்களை நினைத்து அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே எங்களுக்கு அல்லாஹ் தந்தால் நாங்களும் இப்படி செய்வோமே என்று கவலைப்பட்டு ஒரு சொத்து கண்ணீர் வடித்தால் அந்த சஹாபாக்களுடைய கண்ணீருக்கு எங்களுடைய கண்ணீர் ஒப்பாகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அழுகையை பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற உலமாக்களை பற்றி கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கையானவர்களே, உங்களுக்கு புத்தி சொல்ல நான் தகுதியற்றவன் என்றிருந்தாலும் உண்மையை சொல்லுவது நம்முடைய கடமை என்பதன் காரணமாக சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி, அவர்களுக்கு முன்னால் இல்மு கொடுக்கப்பட்ட அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட அந்த உலமாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரை தெரியுமா, இதா சுத்துலா அலைஹிம், அவர்களின் மீது திலாவத்து செய்யப்பட்டால், இந்த குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டால், யஹ்ரூன லில் அஸ்கானி சுஜ்ஜதன், சுஜூது செஞ்ச நிலையில் அவர்கள் அப்படியே முகம் குப்புற விழுந்து விடுவார்கள். அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய வாக்குறுதிகள், அல்லாஹுடைய எச்சரிக்கைகள், அல்லாஹுடைய நன்மாராயங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் சிரிக்கிறோமா, நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் அலாமிருக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதல்ஹகூன் வலா தபகூன், ஏ மனிதர்களே, இந்த குர்ஆனை கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா, இந்த குர்ஆனுடைய அத்தாட்சிகளை பத்தி கேட்டதுக்கு பிறகு நீங்க சிரிக்கிறீங்களா, நீங்க அலமாட்டீங்களா, உங்களுக்கு அழுக வருகிறது இல்லையா? சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு உள்ளம் கெட்டு போய்விட்டது, அந்த அளவுக்கு உள்ளம் கடினமாகிவிட்டது. பெரிய பெரிய பாறாங்கற்கல்ல இருந்து தண்ணீர் ஊத்தெடுத்தோடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் இருந்து அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய ஆயாற்றுகள் ஓடி காண்பிக்கப்பட்டாலும் எங்களுடைய கண்கள் இருந்து தண்ணீர் கொட்டதில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கண்களை பற்றி எல்லாம் குர்ஆன்ல பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதாவது பாதை ஓரங்களில் இருந்து கரைத்துக் கொண்டிருப்பது, இதுவும் இந்த சமூகத்தில் நிறைந்து வலிந்து காணப்படக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம். ஐயா கும்பல் ஜுலூஸ் அலத் துரஃபாத், நீங்க பாதை ஓரங்களில் நின்று கொண்டே உட்கார்ந்து கொண்டே என்ன செய்யுங்க சொன்னா கரைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நான் உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக பள்ளி வாயில்களுடைய முற்ற வெளி ஆகிவிட்டது. பள்ளிக்குள்ள தொழுதுட்டு வெளியே வந்து ஒரு பெரிய ஒரு சபை கூடிடுவாங்க பள்ளிக்கு வெளியே, அந்த பக்கம் ஒரு சபை, இந்த பக்கம் ஒரு சபை. அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிக்குள்ள தொழுதுட்டு வெளியே வந்துட்டோம், அந்த மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க, அந்த பக்கமாக ஆக்கள் போறாங்க, இந்த பக்கமாக ஆக்கள் போறாங்க, அதுல பெரிய ஒரு சபை. குறிப்பாக இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு, குறிப்பாக சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு என்ன பேசுறாங்கன்னா சும்மா பேசுறாங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாது, சும்மா கலைக்கிறது. அந்த டபுள்ல பள்ளி பிரச்சனையா வேணாம், அங்க ஐடென்டி கார்டு தொப்பிய கலெக்டர்கள் இருக்கிறாங்கன்னா இது ஜெமியத்துலமாவோடு என்ன எடுத்திருக்கிறாங்க வேலை, ஒவ்வொருத்தரும் வாயில வந்தது எல்லாம் சும்மா பேசுறாங்க, சும்மா கலைக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது நான் உங்களுக்கு சும்மா சொல்ல இல்ல, இந்த நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் இதை சொல்றாங்க, இந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பேசப்படுகிறது. என்னோட வேலை என்ன சொன்னா, பள்ளியில தொகுத்து வெளியே வந்த பெரிய ஒரு வட்ட மேச மாநாடு கூடி அகில் உட்கார்ந்து கொண்டு பலதையும் பத்தையும் பேசுகிறோம். ரோட்ல யாரு போறாங்க, ரோட்ல போற மக்களுடைய ஹக்குகள் அதா செய்யப்படுகிறதா, எந்த விதமான ஒன்றும் தெரியாம சும்மா கரைக்கிறோம் அல்லாம. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், எதை பத்தி தெளிவான அறிவு உங்களுக்கு இல்லையோ அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. அதை பத்தி தெளிவான அறிவு, நெகட்டிவ் பாசிட்டிவ், அதனுடைய எதிர்மறை மறை இரண்டையும் பற்றிய தெளிவான விளக்கம் இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வெறுமனே வதந்திகளை பரப்பி சும்மா அங்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பி அங்கிட்டு அதை இதை சொல்லி, அன்புக்குரிய சகோதரர்களே, பித்னாக்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தூண்டுகோளாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் எப்பொழுதுமே பார்க்க வேண்டும் என்ன நட குர்ஆன் சொல்லித் தருகிறது. வைதா ஜாஅஹும் அம்ருன் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, சஹாபாக்கள் யார் தெரியுமா, முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். முனாஃபிகீன்கள் யாருன்னா
ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி, அது என்ன செய்தியா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, என்ன செய்தியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. காதல விழுந்தா போதும், ஒளிபரப்பு செய்வது. இதா ஸ்ரீலங்கியாண்டா ஸ்ரீலங்கா ஒளிபரப்பு கூட்டத்தாபனம், சரிக்கட்டோ ஸ்ரீலங்கியான்னு சொன்னா இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனம். இந்த ஒளிபரப்பு என்ற செய்தியை, என்ற வாசகத்தை குர்ஆன் கையாண்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒளி அதாவது ஒரு விஷயத்தை பரத்துவதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டதா, அந்த செய்தியை டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை கொடுத்துடுங்கோ. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாதை ஓரங்கள்ல முட்டமடிகள்ல சும்மா ஒன்றும் தெரியாம உட்கார்ந்து பேசி அல்லாஹ்விடத்தில் பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளாம நீங்க நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதையில் உட்கார்ந்து பேச வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை கொடுக்க வேண்டும். அங்கே அந்த பக்கமாக போகக்கூடிய மக்கள் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். பார்வைகளை கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். பாதையில் உட்கார்ந்து பேசுகிறோம், பார்வைகள் கீழிருக்க வேண்டும் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, பாதை இழுக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை அகற்ற வேண்டும். பாதைக்கு தண்ணீர் இருப்பதல்ல, பாதையின் அழுத்துகளை போடுவதல்ல, பாதையில் இருக்கக்கூடிய வாழைப்பழ தோலை எடுத்து சேர்ப்புக்குள்ள போட்டுக் கொள்வேன். என்னுடைய சேர்ப்பில் ஊத்தியை தூக்கி ரோட்ல போடுறதல்ல, என்னுடைய வீட்டில் மிஞ்ச கழிவுப் பொருட்களை ரோட்டுக்கு போடுறதல்ல, ரோட்டில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருளை எடுத்து என்னுடைய சேர்ப்புல போட்டு அது எந்த இடத்தில் வீசப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் வீசக்கூடிய ஒரு முக்மீனாக நான் என்னை ஆக்கிக் கொள்வேன். எனவே ஒரு சட்டம் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டியிருந்தால் பாதைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன, பாதையினுடைய ரைட்ஸ் என்ன என்பதை பற்றி கலந்துரையாடுவது இந்த சமூகத்துக்கு மிக பொருத்தமான ஒரு செயலாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டியிருந்தால் அதை பற்றியும் பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸ் பாதைகளுக்கு கொடுத்த, மனிதன் நடந்து போகக்கூடிய, மனிதனுடைய நடைபாதைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது இஸ்லாம் இந்த அளவுக்கு உரிமைகளை பற்றி சொன்ன ஒரு மார்க்கமா என்பதை வியப்பாக எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உண்மைகளை விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தருவானாக, நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.